அண்ணா வணக்கம். அப்படியே உங்களை ஒரு அறிமுகப்படுத்திக்கிங்க. நம்ம இப்ப பாத்துட்டு இருக்க இந்த பட்டறைக்கு வந்து என்ன பேசுங்க? கோயில்களுக்கு வேலு கடை வெட்ட கத்தி, கரும்பு வெட்ட கத்திங்க, பெரிய 18 அடி 20 அடி கத்திங்க, கொழுவு மட்டும் கிலோ கணக்கு, விவசாயத்துக்கு பாலக்கத்தி மரம் அவங்களுக்கு வந்து வெயில் கட்டு தகுந்து சொல்லுவாங்க. அதுக்கு உள்ள வந்து அதை பிளேட்டாட பண்ணீங்க, அதுக்குள்ள வந்து கல் எடுக்கிற உறுப்பு இருக்குங்களா, தம்பூர் கம்பி சொல்லுவாங்க, அதை உறுப்பு உள்ள வச்சு ரெண்டையும் ஒன்னா ஜாயின் பண்ணி ஒட்ட வச்சு அடிக்கிறது நல்லா ஈஸியா. ஆமாங்க, அதாவது கத்தி வெயிட் இல்லாம இருக்கும், சாஃப்ட்னஸ் வந்து அந்த உறுப்பு வந்து தேஞ்சு வர வர அந்த பாலை சாக்கிறதுக்கு நல்லா இருக்கும்னு சொல்லுவாங்க. சரி சரி, அதுக்காக வந்து அந்த மாதிரி கத்தி தான் அடிப்புங்க. சரிங்க, அப்புறம் தேங்காய் ஊற கத்தி, சல்லை கத்தி, சல்லை வெட்டு கத்தி எல்லாமே அடிக்கிறது, எல்லாமே அடிக்கிறது. என்ன மாதிரி இருமனை அப்படியே பார்க்கலாங்களா, எப்படி ப்ரொசஸிங் நடக்குதுன்னு? லாரி பட்டாங்கண்ணா, லாரி பட்டாங்க. இந்த மாதிரி ஹெவியான பட்டால தான் தயார் பண்ணுறது, ஹெவியான பட்டால தான் அருவாள் மரம் மரம் பண்ணுற அருவாள் முள்ளு வெட்டுற அருவாள் எல்லாமே பண்ணுவாங்க. சரிங்க, இதை வந்து ரெண்டாக கிராஸாக கட் பண்ணிங்க, இது ரெண்டு கத்தி ஆகுது, 11 இன்ச் வருங்க, ரெண்டு கத்தி ஆகுது, ரெண்டு கத்தி ஆகுது. சரிண்ணா, இது எப்படி ப்ரொசஸிங் நடக்குதுன்னு பார்த்துடலாங்களா? Thank you.
இது எதுக்குமே பண்றது போடுவாங்க. இந்த மரம் வந்து கைப்பிடி போடுறீங்களா, அது எந்த மரத்துல செஞ்ச? வாழை மரம். வாழை மரம், சரி சரி. வாழை மரம் ஒவ்வொரு மரமட்டருக்கும் கொஞ்சம் கொஞ்சம் டெம்பர கொஞ்சம் கடைசி விடுவாங்க. சரி, அது எதுக்குனாக்க உங்களுக்கு மரம் பண்றதெல்லாம் வந்து பெரிய மரமெல்லாம் விட்ட போது கொஞ்சம் டெம்பர் கட்டாய் போயிடுது. கட்டாய் போயிடுது. இப்போ இளநி வெட்டுறதெல்லாம் உங்களுக்கு லைட்டான வேலை தாங்க, அதனால வந்து அப்படி இழுத்தாவே அறுக்கிற மாதிரி கொஞ்சம் டெம்பர் அதிகமாக டெம்பர் அதிகமாக மூங்கி வெட்டவே வேண்டியது இல்லைங்க, சும்மா இழுத்தமாவே அப்படியே அறுத்துட்டு அந்த அளவுக்கு டெம்பர் கட்டணும். இந்த மாதிரி சைஸ் வந்து என்ன ரேட்னா வரும்? இந்த மாதிரி சைஸ் உங்களுக்கு 1000 ரூபாய்க்கு கொடுக்குறோம். 1000 ரூபாய் மரமட்டை. இது வீட்டு யூஸ் 600 ரூபாய்க்கு 600 ரூபாயில இருந்து 700 ரூபாய் 800 ரூபாய் சைஸ் பொறுத்து உங்களுக்கு சைஸ் பொறுத்து மாதிரி சரி. அப்படியே உங்ககிட்ட என்னென்ன மாதிரி கத்திகள் இருக்குன்னு பாத்துடலாங்க. அப்படியே கீழே இருக்கு. இது வந்து கிடா வெட்டுறது பார்த்தீங்கன்னா இது பெருசு ஒரு 9000 ரூபாய் வரும்.
கன்ஃபார்மா ஒரே ரேட்டுங்களா இல்ல சூழ்நிலைக்கு அந்த மாதிரி, அதாவது அதாவது ஒரு 10-500 குறைக்கிறோம் பொருள்கள். நான் கேக்குறது தேவைப்படுற பொருள்கள் மாறுபடும் போது பொருளை பொறுத்து மாறு பொறுத்து வெயிட்ட பொறுத்து வெயிட்ட பொறுத்து 2 கிலோ வந்ததுனாக்க உங்களுக்கு ஒரு 1000-1500 கம்மியாகுங்க. சரிங்க. 2.5 கிலோங்கிற போது உங்களுக்கு 1000 அதிகமாகுது. 3 கிலோ போட்டா இன்னும் 1000 அதிகமாகுங்க. சரி சரி. வெயிட்ட பொறுத்து இதெல்லாம் மர வெட்டுற கத்தீங்களா? இதெல்லாம் மர வெட்டுற கத்தீங்க. சரிங்க. அது இப்போ பாலக்கத்தி எல்லாம் இருக்க மாட்டேங்க. அது பாலக்கத்திங்க. அது சரிங்க. இது ஆமரக்கத்திங்க. இது எண்ணெய் வெட்டுறது, மட்டை வெட்டுறதுங்க, சரி எடுக்கிறது. அது போக மீன் வெட்டுற கத்தியில கறி வெட்டுறது, கறி கடை கறி கடை ஆட்டு கறி வெட்டுறது, கோழி வெட்டுறது. சரிங்க. ஏன்னா இப்போ எனக்கு இன்னொரு சந்தேகங்க, கறி வெட்டுற கத்தின்னு சொல்லி பேசிக்க நிறைய விற்கிறாங்க, ஆனால் ஒரு சிலது பார்த்தீங்கன்னா வெட்ட மாட்டேங்குது. அது வந்து இரும்புல அடிச்சிருப்பாங்க. இரும்புல அடிச்சிருப்பாங்க. நம்ம வந்து லாரி பிளேட் தாங்க. நாங்கள் கிட்டத்தட்ட ஒரு எக்கில் அடிக்கிறீங்க. 50 வருஷமே இந்த பட்டறை இங்கே வச்சிருக்கோம். 50 வருஷமா இருக்கு. நம்ம வந்து உங்களுக்கு நல்ல பொருளாக தரமான தான். சரி. இல்லை அதாவது பேசிக்காக இப்போ ஃபேஸ்புக்லேயே நிறைய விளம்பரம் பார்த்துருக்கோம். கோழி வெட்டுறதுக்கு தனியாக கத்தி கொடுக்குறாங்க, ஆடு வெட்டுறதுக்கு வெயிட் தாங்க வித்தியாசம். வெயிட் மட்டும் தான் வித்தியாசம். வெயிட் தான் வித்தியாசம். உங்களுக்கு அரக்கெல்லாம் வந்து கோழி வெட்டுறதுங்க. சரி. வேணும்னா ஆடு வெட்டுறோம். ஆடு வெட்டுறோம். கோழி வெட்டுறதுக்கு நம்ம வெயிட் தேவை இருக்காதுங்க. சரி. அதனால நம்ம கை வழி எடுத்துக்கிட்டு தான் வெயிட் கம்மியாக போடுறோம். வெயிட் கம்மியாக போட்டு வச்சு. சரிண்ணா. இந்த கத்தியில என்ன ரேட்ண்ணா வரும்? இந்த கத்தி வந்து 490 ரூபாய்ங்க. 490 ரூபாய்க்கு. இந்த பட்டறையோட அப்போ உங்கள் காண்டாக்ட் நம்பர் சொல்லிடுங்கண்ணா. 9715569733. 73 காளியம்மன் பட்டறை. காளியம்மன் பட்டறை. ட்ரான்ஸ்போர்ட் பண்ணுவீங்களா? ஆ, ட்ரான்ஸ்போர்ட் பண்ணுவீங்க. எங்கெங்கே பண்ணிகிட்டு இருக்கீங்க? நாங்கள் இங்கே தாளவாடி, ஈரோடு, பெருந்தலை, அப்புறம் புளியம்பட்டிங்க, அவனாசி, கோயம்புத்தூர் வரைக்கும் போயிட்டுருக்கோம். கோயம்புத்தூர் மட்டும் கோயில் படைய கோயம்புத்தூர். இப்போ ஓட்ஸில் வந்து இப்போ வெளியூர்லேருந்து வராங்க பார்த்தீங்களா? இப்போ ராம்நாடு, கன்னியாகுமரி இந்த சைடுல இருந்து எல்லாம் வந்து குவாலிட்டி நல்லா இருக்குன்னு சொல்லி வாங்குற மாதிரி இருந்ததுன்னா ரேட் அனுசரிச்சு தருவீங்களா? கொடுக்கலாம்ண்ணா. நீங்கள் ஜிபேல அமௌண்ட் ஸ்பெண்ட் பண்ணிட்டீங்க, உங்களுக்கு அடிச்சு அட்ரஸ்க்கு கொரியர் பண்ணி விட்ருவோங்க. கொரியர் பண்ணி விட்டு கொரியர் பண்ணி விட்ருவோம். அப்படி இல்லைன்னா ஏதாவது லாரி சர்வீஸ் இருந்ததுனாக்கா அந்த லாரி சர்வீஸில் புக் பண்ணி உங்களுக்கு புக் பண்ணி அனுப்பிச்சு. சரி, ஓகேண்ணா. இதெல்லாமே பார்த்தீங்கன்னா நம்ம இப்போ பார்த்த பட்டறையில் தயார் பண்ண பொருட்கள் தான். முறுக்குடியிலிருந்து எல்லாமே தயார் பண்ணிட்டுருக்காங்க. வாழைத்தாரை இருக்கிறது, அது போக தேங்காய் சுரண்டல், காய்கறி கத்தி, இன்னும் வித விதமாக நிறைய ஐட்டம் வச்சுருக்காங்க. காய்கறி வெட்டுறது இரும்புல வட சட்டி, மம்முட்டி, மம்பி எல்லாமே புடி போட்டே போக. பணியாரக்கல் இருக்கு மாட்டிருக்கு. பணியாரக்கல்லையும் விதவிதமா இருக்கு. இதுல அடுப்பு இருக்கு, வடசட்டி, பெரிய பெரிய வடசட்டிகள் இருக்கு. இதெல்லாமே இங்கே பண்ணுறது தான். தேவைப்படுற நண்பர்கள் அண்ணனோட அலைபேசின்னு சொல்லியிருக்காரு. காண்டாக்ட் பண்ணிவிட்டு நேரில் பார்த்து வாங்கிக்கிங்க நண்பர்களே. மேலும் இந்த பதிவு உங்களுக்கு பிடிச்சிருந்தேன்னா நம்ம சேனலை லைக் பண்ணுங்கள், சப்ஸ்கிரைப் பண்ணுங்கள், முடிஞ்சால் நண்பர்கள் அனைவருக்கும் ஷேர் பண்ணுங்கள். மீண்டும் அடுத்த ஒரு நல்ல பதிவில் உங்களை சந்திக்க காத்திருக்கிறேன். அதுவரை உங்களிடமிருந்து விடைபெறுவது நான், உங்கள் கிருஷ்ணா. மீண்டும் அடுத்த ஒரு நல்ல பதிவில் சந்திப்போம் நண்பர்களே. வணக்கம்.